ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூஜை அறை எப்படி அமைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனசுக்கு நிம்மதியாக தர்றது ஆண்டவனுடைய சன்னதி. அது போலவே வீட்லேயும் நம்ம பூஜை அறை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில குறிப்புகள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு வீட்ல பூஜை அறை வடகிழக்கு இல்லனா வடக்கு இல்லனா கிழக்குல அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய வீடா இருந்துச்சு அப்படினா வீட்டோட மைய பகுதியில் பூஜை அறையை நம்ம அமைக்கலாம். ஒரு பெரிய வீட்டில் இரண்டு தளங்கள் இருந்து எல்லாரும் அந்த வீட்லேயே ஒரு குடும்பமாக வசித்தா அவற்றினுடைய தரைத்தளத்தில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் கடவுளுடைய படம் உருவம் இது எதுவாக இருந்தாலும் கிழக்கு திசை பார்த்து தான் வைக்கணும். அதாவது நம்ம வணங்கும் பொழுது கடவுளுடைய படங்கள் கிழக்கு பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். பூஜை அறையில் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூலையில் ஒரு பித்தளை சொம்பில் இல்லைனா டம்ளரில் நீர் பிடிச்சு வைக்கணும். இந்த நீரை நீங்கள் தினமும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென்கிழக்கு மூலையில் குத்து விளக்கை வச்சு விளக்கேற்றணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பூஜை அறையில் இறந்து போனவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இறந்து போன முன்னோர்களுடைய புகைப்படங்களை நம்ம வைக்கவே கூடாது. பூஜை அறையை குப்பை எதுவும் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும். பூஜை அறைகளுடைய சுவர்களுடைய வண்ணம் வெள்ளை இள மஞ்சள் நீல நிறத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பூஜை பண்ணக்கூடிய பூஜை அறையை வழிபடுறதுக்கும் தியானம் செய்கிறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும். சில வீட்டில் இட பற்றாக்குறை இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படுக்கை அறை இல்லைன்னா வந்து சமையல் அறை இருக்கக்கூடிய சுவர்களில் அலமாரி மாதிரி அலங்கரித்து பூஜை அறை வச்சு உபயோகப்படுத்துவாங்க. அது ஒன்றும் குறையில்லை, பரவாயில்ல. அப்படி இருந்தால் வழிபடுற நேரம் தவிர மற்ற நேரம் அலமாரியை மூடி வைக்கணும். அதாவது கதவு இருந்தால் அந்த கதவால் நம்ம வந்து அடைச்சிடுறது நல்லது, சாத்தி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா துணி திரையை போட்டு நம்ம திரையால் மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய கழிப்பறை இருக்கு இல்லையா, வீட்டோட கழிப்பறை கிட்டையோ சுவர்கள்லையோ அலமாரி மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பூஜை அறை மாதிரி அமைக்கக்கூடாது. அது மிக மிக தவறானது, அது தவிர்த்துடுங்க. பூஜை அறைக்கு இரண்டு கதவுகள் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் வெளிப்புறமாக திறக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பூஜை அறை வந்து மாடிப்படியோட கீழே அமைஞ்சிருக்கக்கூடாது. அதாவது வீட்டில் மாடிப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே பூஜை அறை நம்ம வந்து அமைச்சிருக்க கூடாது, அது மிக மிக தவறானது. பூஜை அறையில் மந்திர உச்சாடனங்களை தினமும் ஒன்று ஒரு தடவை இல்லைன்னா ஒன்று ரெண்டு தடவை வந்து ஒளிபரக்கிற மாதிரி, அதாவது ஒலிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இது மாதிரி ரேடியோ மாதிரி இருக்கும் இல்லையா, ஒளிபெருக்கி மாதிரி நம்ம எதாவது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வாய் விட்டு உச்சாடனம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் நேர்மறை எண்ணங்களை நம்மளுக்கு கொண்டு வரும். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பூஜை அறையில மனதை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமா நம்மளுடைய பிரார்த்தனைய கடவுள்கிட்ட முன்னாடி வைக்கிறது மிக மிக சிறப்பு. அதை நம்ம சில நிமிடம் செஞ்சாலும் போதுமானது, அதுவே நம்மளுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு மிக மிக பயனளிக்க கூடியதா இருந்திருக்கும். இந்த முறைகள் தெரியாத அன்பர்கள் இதை பின்பற்றி உங்களுடைய பூஜை அறையை எப்படி அமைக்கணும் அப்படின்றத நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் நன்மைகள் பல சிறப்புகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.